ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேம் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்க்க போறது பாத்தீங்கன்னா, எப்பயும் போல ஒரு ரேங்க் டு ஸ்குவாட் கேம் ப்ளே. இது பாத்தீங்கன்னா அன் ஸ்குவாட் தான் இது. இதுல யார் 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 யாருன்னு தெரியாது. சரி பார்த்துக்கலாம். ஒரு நாள் இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட்ஸையும் விடாமல் இருக்கு. ஓகே, இறங்குறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு அயோட்டோ கேரக்டரு, அயோட்டோ அந்த எலட் பாஸு மரணமாக அடி வாங்கிட்டு ஓட்டான் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு அடி வாங்குவோம். ஒரு அடி வாங்கிட்டு திருப்பி இன்னொரு அடி அடி சொல்லுவேன், ரெண்டு அடி வாங்கிடுவான் அவன். என்ன ஒரு அடி அடிச்சிடுவான் அவர் அடி. நான் அவனுக்கு ரெண்டு அடி அடிச்சோடனே அவன் தெரிச்சு ஓடிடுவான். அதை நீங்களே பாருங்க, ஒரு அடி வாங்கிட்டானா. அடுத்து பாருங்களேன், அவன் குதிக்கிறானா. இல்லை ரெண்டாவது அடி வாங்கிட்டானா. 70 70 140. இப்போ அவன் தெரிச்சினே ஓடுறேன். தா இந்த ஒயிட் வித் பிளாக் ஷோக்காக தொத்தினே ஓடுவேன் நானும். எவனும் ஓட மாட்டோம். அப்புறம் இன்னொன்று விஷயம், இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஆப் எதுக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து பேடிஎம் இல்லாமல் நீங்கள் வந்து மணி, அதாவது மணி இல்லை பேடிஎம் இல்லாமல் நீங்கள் வந்து டைமண்ட்ஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் அண்ட் பப்ஜி பிளேயராக இருந்தீங்கன்னா, பப்ஜி பிளேயராக இருந்தால் கூட ஓகே, நீங்கள் இதை வச்சு வாங்கிக்கலாம். இப்போ பாருங்களேன், ஒரு நாக்கு பாருங்களேன், ரெண்டு கிலோ ரெண்டு நாக்கு வந்துச்சா. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கிளி தான் வந்துச்சு. அது இந்த மாதிரி ஒரு கிளிச் இருக்குது பாருங்களேன். நான் குத்தும் போது ஒரு நாக்கானா, அப்புறமேட்டி இன்னொரு குத்து குத்தும் போது பேச பேச ஆகிடுது. சரி ஓகே, நம்ம மேட்டுக்குள்ளே வந்துடுவோம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக டைமண்ட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஆட் பண்ணி விட்ருவாங்க. சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் பார்த்துன்னு டைமண்ட்ஸ் சென்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். கிளாக் டவர் கிட்டே இன்னொரு சம்பவம் நடக்கும். கிளாக் டவர் கிட்ட அதில் எடுத்துகிட்டு பாருங்களேன், 200 ஏறாமல் இருக்கா. 200 100 புல்லட் வந்துடும். அவ்வளோ அடி அடி நடிச்சிட்டேன். ஒருத்தனை நாக் டவுன் போட்டேன், அப்படி இன்னொருத்தனுக்கு மரணமாக ஹெல்த்து குறைஞ்சிருச்சு. ஹெல்த்து குறைஞ்சிருச்சு, அப்புறமாட்டி நான் போட்டேன். சரி ஓகே, போன வாடி அவன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும், சரி பேக்ரவுண்ட் மியூசிக் வரும்னு சொல்லிட்டு மியூசிக்கே வரலையேன்னு கேட்டீங்கன்னா, அதான் தெரியல. நான் எடிட் பண்ணுறதுக்குள்ளே வீடியோ பேசிட்டுருந்தேன். சரி அதை பாருங்கள், இங்கே ஒரு வேறு லெவல் சம்பவம். ரெண்டு பேரை நானே கில் பண்ணேன் பாருங்க. இப்போ பாருங்க, அடிக்கிறேன் போதா ஒரு நாட்டா. அவன் அடிக்கிறதுக்காக அவன் கொஞ்சம் இது வந்து மோரான பகுதி மாதிரி இருக்குல்ல, அதனால ஹெட் ஷாட் விழுது. சரி ஓகே, ஒரு கொண்டே இருக்கோம் முருகண்டே இருக்கோம். இதுதான் இந்த சம்பவம். இங்கேருந்து அது எப்படினே இருக்கும், எவ்வளோ சிக்க மாட்டாங்க. நான் ஏகே எடுத்துனேன். இப்போ எம்பி போட்டு இருக்குது, ஆனால் எம்பி போட்டு பிள்ளட் இல்லை, ஏகேக்கு ஆண்டு இல்லை. சரி நான் ஓடிட்டே இருப்பேன். எந்த கீழே ஓடிக்கப்புறமேட்டி திருப்பி மேலே ஏறி திருப்பி ஓடிடும். இந்த வீடியோலாம் நான் கிட்டத்தட்ட அன் வந்துட்டு நான் வந்து எத்தனை கீழே எடுத்துருப்பேன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சொல்லிட்டா சரி, நான் போய் சொல்லிடுறேன். கமெண்ட்லாம் பண்ண வேணாம். என்ன பார்த்தீங்கன்னா, நான் இந்த மேட்ச்சில் 5 கில் பண்ணுவேன். 5 கில் எடுத்ததுலாம் 15 நிமிஷம் போட்டீடான்னு கேட்டீங்கன்னா எம்மா நிறைஞ்சிடுறது. கட்சியில் பூஜா இருக்கேன்
டைம்ல இந்த மாசத்துக்கால தான் நான் செத்தேனே. எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற மான்ஸ்டர் ட்ரக் கிடையாது, ஒரு ப்ளூ கலர் காரு அதை எரிச்சு போட்டாங்க. அதை நான் லாக் டவுன் பண்ணிட்டேன், ஃபில் அடிக்கிறதுக்குள்ள வந்து அந்த டப்புக்குள்ளே போயிட்டான். இப்போ நான் எப்படி எடுத்தா அப்படி திருப்பி எம்டி ஃபோட்டி ஓடிக்கிறேன், மாற்றிடுவேன். மேலே போய் ஒரு எஸ்எம்ஜி கட்டினே ஒரு எம்டி ஃபோட்டியாக மாற்றிடுவேன், கீழே இந்த எம்டி ஃபோட்டியும் மாற்றிடுவேன். எஸ்எம்ஜியாமல் இருக்கேன்ட்டு அப்புறம் மாட்டி எடுத்துகிட்டு ஓடுவேன். நான் கீழே போயிட்டு எம்பி பட்டி எடுத்து ஒரு தூக்கி போட்டு தூக்கி கடாச்சிட்டு அப்புறமாட்டி மேலே போய் எம்பி பட்டிக்கு புல்லட் ஒன்று மட்டும் தூக்கிட்டு வந்துடுவேன். இதோ நடக்குதோ இதுதான் கேமிக்க வேறு லெவலில் நிறைய பட்டி அந்த ஃபேக்ட்ரி கிட்ட போனேன்னா ஏன் அம்மா சொல்லும் பட் ஆனால் நான் வந்து கேட்டால் பொச்சு நாக்கில் பொச்சு நாக்கில் ஆங்கர் போல போனே. ஆ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து கீழே இறங்கி ஸ்ட்ரைட்டாக ஓடிடுவோம், ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டு அப்புறம் ஏதோ ஒன்று வருமே. ஆ கில் எடுப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு கில் எடுப்பு. ஆ ஒரு கில் ஆ எடுக்க மாட்டேன், கில் எடுக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக ஓடிக்கிட்டே இருக்கேன் நான், அவன் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஆளுக்கே பண்ண பெண்ணு சரி எஸ்எம்ஜி அதிகமாக இருக்கேன், ஏன் இல்லையன்ட்டு ஒரு எஸ்எம்ஜி என் ராமரை வச்சுட்டேன். அடுத்து என்ன பார்த்தா என் டீம் பட் நாக்கார மாதிரி இருந்துச்சு, இல்லை நாக்கான இல்லை 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 நான் பார்க்கலை. நானும் அவங்க ஒட்டின ஓடிட்டுருப்போம், ஆட் ஆப்பில் ஒரு சைலன்ஸை கிடந்த அவங்க பெருசு எடுத்து ஓடிடுவேன். அந்த லெவல் வந்து மசிலாக இருக்குது, லெவல் த்ரீ கூட நான் லெவல் த்ரீ எடுத்து இருக்கேன்னா சைலன்ஸ் இருக்கா எடுத்துனாலும் இதை தூக்கி போட்டு அது தூக்கி போட்டு இது தூக்கி போட்டு எடுத்துறேன். சைலன்சர் ஆனால் என்ன சைலன்சர் தான், ஆனால் அடிக்கிறேன் அடிக்கிறேன் ரெண்டு பேரும் நாக் டவுன் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஒருத்தர் ரிவே பண்ணி விட்டான், அவன் மட்டும் ரிசர்வ் பண்ணாமல் என்ன அடிச்சிருந்தானே ஏற்றி நான் ஜெயிச்சிருப்பேன். பூயா போட வேண்டிய டைமில் எல்லாருமே சுற்றி தருவானுங்க, நான் மட்டும் பிஸியாக இருக்கேன். சரி பார்த்துக்கலான்ட்டு நானும் விட்டா என்னையா போட்டு தட்டாங்க. என்ன பண்ணுறது எல்லாம் காலக்கொடுமை. அவனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தனை சாவடிப்பேனா தெரில. எனக்கு லெவல் த்ரீ பேக் கொஞ்ச நேரத்தில் கிடச்சிரும், இப்போதைக்கு நான் அந்த லெவல் டூ பேக்கு ஸ்கோப் இல்லாமல் தான் இருக்குது. அப்போ அங்கே ஒரு டூ ஸ்கோப் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் என் ஃப்ரெண்டு தூக்கி தான், என் ஃப்ரெண்டு பார்ப்போம் நான் பார்ப்போம் நினைக்கிறது. என் வந்து என் டீம் எடுத்துக்கி தான் கடுப்பாக இருந்துச்சு. சரி இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும், சின்ன கட்டு போகணும். ஓடிக்கிட்டே இருக்கேன், இந்த எம்பி ஃபட்டியை மட்டும் மாற்றிடணும். மொக்க எம்பி ஃபட்டியாக இருக்குது, மொக்க எம்பி ஃபட்டி. நான் எப்படியோ ஓடிக்கிறேன், ஜாக இப்பில்லை. நிறைய பேர் கேட்டிருந்தேன் எதுக்கு இவ்வளோ எனக்கு லேட் ஆகுது நான் வீடியோ வரது, எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை ப்ரோ, அதனால தான் நான் வந்து வீடியோ போட முடியல. அப்புறம் சொல்ல மாட்டேன் ஏஆர் கன் சேலஞ்சா இல்லை எஸ்எம்ஜி கன் சேலஞ்ச் போடலாமான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சால் நான் போடுறேன் ஏஆர் கன் சேலஞ்ச் ஆர் எஸ்எம்ஜி கன் சேலஞ்ச். பார்ப்போம் நீங்கள் என்ன சேலஞ்ச் சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நான் போடுவேன். கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், இங்கே
இங்கே ஒரு நம்ம டீம் திருப்பி வச்சிருந்தார். மாதிரி இன்னொரு தப்பு பண்ணிட்டேன், ஏடபிள்யூஎம் எடுத்துருவேன் பாருங்க, எம்பி பாட்டியை போட்டு ஏடபிள்யூஎம் எடுத்துருவேன். இதான் நான் பண்ண, ஆனால் இந்த ஏடபிள்யூஎம் யூஸ்ஃபுல் தான், அவனே மிஸ் பண்ணாச்சு. ஒன்றுடா M17 நான் எடுத்துருந்தேன், அப்படி எதுவும் இருந்தேன்னா ஞாத்துக்கு அந்த ஸ்குவாடை முடிச்சிருப்பேனே. அப்புறம் குருவார் படம் பார்த்துட்டு இந்த மாதிரி பல பிரச்சனை சொல்லலாம், பல தப்புகள். சரி தள்ளு, டாப் டோல் வந்து செத்து போயிட்டேன். ஏதோ விஷயம் திருப்பியும் பேக் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே ஓடிக்கொண்டே இருக்கலாமா. இந்தா ஏழப்படியா மச்சு, ஹெட் ஷாட் இல்லை சாதாரண ஷாட்டு, 150 போயிடுச்சு. அதுக்கு எனக்கு இப்போ ஒரு கில்லு வரும் பாருங்கண்ணா, வேற லெவல் கில்லாக சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துறேன், அதுக்காக கொஞ்சம் நேரத்துறவே இங்கேருந்து ஒரு ஏழப்படியும் தூங்குவேன். இந்தா ஏழப்படியும் பார்த்துட்டேன்னா எம்பி படியை போட்டு ஏழப்படியும் புல்லட் இருக்கேன்னு சொன்னேன். புல்லட்டும் இருக்குது, சைலன்சரும் இருக்குது, போடு நான் வந்து ஏடபிள்யூஎம் நடிச்சுங்க. எஸ்எம்ஜி ஒன்றும் தூக்கப்பட்டேன்னா இது நிறைய எஸ்எம்ஜி நினைச்சி நான் வந்து முடிச்சிருப்பேனே. எதுக்கு இந்த வேலை, இதான் ஏடபிள்யூஎம் எடுத்துட்டேன்னா ஸ்னைப்பரை வச்சுட்டேன்னா இதோட ஆமாம் வச்சுட்டேன்னா. இப்போ ஒருத்தன் சாதாரண ஷாட்டு இது இங்கே இல்லை, இதாக கீழே முட்டி திரும்பிட்டு கீழே ஒருத்தன் வந்து என் டீம்மேட் அடிச்சுட்டு இருப்பான். அடிச்சுட்டே இருக்கும்போது அவனோட நான் ஜிப்ரெண்டில் வருவான், ஜிப்ரெண்டில் வரும்போது அடிச்சு ஒரே கிளா இருக்கு, எக்ல தான் அடித்தேன். பட் ஆனால் கிளி வந்துச்சு, அது ஓடிச்சுன்னு சொல்லி அப்படியே அவன் நின்றுட்டே குறைச்சிருந்தாங்க. ஓடிச்சு 150 போய் அவன் வெயிட் பண்ணனா இப்போ அடிங்கண்ணா ஒரே அடி இல்லை சா. நான் நேற்றுக்கு நான் மட்டும் அதை கிள் எடுக்காமல் இருந்தேனா நேற்றுக்கு இவன் க்ளோஸ் ஆகிட்டுருப்பான். அப்புறம் லாங் ரேஞ்சில் ஒருத்தன் வந்து ஒருத்தனுக்கு ஹெட் ஷாட் விடுமா, இல்லை இல்லை விடாது விடாது விடாது. அங்கே ப்ளூ ஆல் போட்டான், அங்கே ஒருத்தன் ப்ளூ ஆல் போட்டுட்ருக்கான். நான் விளையாட போது பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டேன்னா அப்படின்னா நான் ஆளக்கணும், ஒரு அடி தான் வாங்கினேன். இப்போ தான் அங்கே ஒருத்தன் ஆஃப்டின்றதுனால நான் தெரிச்சு வந்து தலைவருக்கு வந்து ஏற்கே தான் கீழே எடுக்கணும். அவன் வந்து என்ன பார்த்தா நாக் ஆகிட்டு அப்படியே இருந்துட்டுருந்தான். அடிக்கடி வாங்கிட்டான், எப்படி இருந்தாலும் மரணாட்டி வாங்கிட்டான். நாக் ஆயிருந்து க்ளோஸ் ஆகிடுவான், என் கூட வரவங்க க்ளோஸ் ஆகிடுவான். என்ன கிடைக்கும் பாருங்க, M17 என்னாச்சு விடு விடு நூக்கிட்டுருக்கான். ஏடபிள்யூஎம் எடுத்தது ஒரு லக்கு தான், ஃபஸ்ட்டில் ஒரு எக்ஸ்பர்ட் நினைக்கிறேன். ஆமாம் அவருக்கான எக்ஸ்பர்ட் வந்து கவர் எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா, இதான் வரும் டியூஷன் பண்ணுறது சொல்லிட்டேன். என்னத்துக்கு நிறையவும் பண்ணக்கூடாது, இன்னும் க்ளோஸு தனியாக கவர் எடுத்துகிட்டோம். அவனை க்ளோஸு நண்டு போய்ட்டு லூட் எடுக்காங்க, சட்டையில் பார்த்தா பின்னாடி இருந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாருங்களேன், நீங்களே பாருங்கள், அப்படி ஒரு ப்ளூ வாங்கி போட்டுருவேன். அச்சனா என்ன இருந்தாலும் கேட்டானே தெரியல, இப்போ கவர் அடிக்க அந்த மரம் பாட்டமாக இல்லை. ஒருத்தன் கார் வர எடுத்துகிட்டு வந்து சுற்றிட்டான், பார்த்தா கிராஸ் போகிற ஆயிடுச்சு மூணு பேர். அதாவது அவனுக்கு ரெண்டு பேர் இடியோ, இந்த கார் காரன் வச்சேன். ஆனால் இந்த கார் காரன் அவங்க ரெண்டு பேரும் முடிச்சுக்குவான். பட் ஆனால் அதை மாதிரி இந்த கார் காரன் எண்ணியும் போட்டிருக்கேன், இல்லை இந்த ரெண்டு பேருமே இந்த கார் காரணம் முடிச்சு விட்டுருவாங்க. பாருங்க ஒருத்தன் நாக்கு விடும் பாருங்க, நாக்கோட நாய்த்தானா ஆயிட்டான். எதுக்கு நான் இங்கே எம்பி பாட்டி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் என்ன நான் ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணேன், யூஸ் பண்ணால் கட்சியில் நான் போட்டேன் ஏற்று. அது என்ன
ஒரு ப்ளூ ஹால் போட்டுக்கணும் சார். இந்த கார் தான் கொடுப்பேக்கி பாருங்க. இன்னொரு நாக்கு பாருங்க, ஒருத்த நாக்கு நான் க்ளோஸு. நம்பர் வந்து